கடல் ராசானா பேச வருதா என்ன பார்த்து பயப்படுது. நீ வெள்ள சண்டைக்கு வாடா, நீ வெள்ள சண்டைக்கு வா. பண்ணில இருந்து அவன் ராஜாவா ஃபீல் பண்ணுவாரு. பஸ் கார்ல தானே ஹாரி ஆச்சு, ஹாரின்ற பஸ் கார்ல தானே ஹாரன்ல பாத்திருக்கீங்க. இங்க பாருங்க ஹாரன் அடிங்க சாட்டா பாத்தீங்களா கைஸ். இங்க பாருங்க வித்தியாசமான ஒரு பறவை, இது கொக்கு இல்ல, வாத்தும் இல்ல, காக்காவும் இல்ல, ஆனா ஒரு பறவை. இப்ப பார்த்த பறவை என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இப்ப நான் பண்ண போற விஷயத்த டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம், ஸ்கூல் ஆர் இட் எனிவே. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் நான் பண்ண போறேன். எல்லாரும் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லை, ஏன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளுன்றதுனால நான் வந்து அது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆவீங்க, உங்களுக்கும் ஆசையா இருக்கும், எனக்கு புரியுது. பட் இதை வந்து நீங்க பண்ணவே கூடாது. இப்ப நான் வந்து அந்த போட்டோட முனையில போய் நிக்க போறேன், நீங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, நான் மட்டும் தான் பண்ணுவேன். பில்ட் அப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். கடல் ராசானா, பண்ணில இருந்து அவன் ராஜாவா ஃபீல் பண்ணுவான். கடலே அவன் கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னு தனக்குத்தானே பெருமையா பீத்திக்கிட்டான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது கடல் இல்ல லேக். சுகேஷ் நான் வந்து உள்ள வந்துடுறேன். என்னன்னா அங்க ரொம்ப வெயில், வெயில்னாலதான் நான் உள்ள வரேன். நிஜமாவே பயத்துனால இல்ல, கதவு எல்லாம் மூடி வேக பாத்து சின்ன பசங்களா அந்த பக்கம் போவாம. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இனில இருந்து நீங்க என்ன ஆர்டினோ ரவீனா தஹானோ எல்லாம் கூப்பிட கூடாது, நீங்க என்ன கேப்டன் கூப்பிடு. ஏன்னா நான் தான் இதோட கேப்டன். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டு. அவங்க ஒரு குட்டி படகு தெரியுதா, அதுல ஐஸ்கிரீம் விக்கிறாங்க, எப்படியே கூப்பிட்டு வரப்போமா? ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், a few moments later ice cream are kopada kopada venama ice cream vandu thalla vandu thalla yen chillo vandu thalla namba ice cream ukla vara vechta thank you butter scotch le amma mena vera endukunde vera mango bar mango bar mango bar enike oru mango bar oru anjaru mango bar vaangikko உனக்கு பட்டர் ஸ்காட்ச்லாம் கொடுத்தல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், போய் வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், போய் வாங்கி சாப்பிடுங்க. ஆசிட்ட ஊத்தி தான் கொண்டு கைஸ். இப்போ நம்ம போட்டு கரை ஒதுங்குது, ஏன்னா நம்ம இப்போ வந்து சாப்பிட போறோம் லஞ்சு. இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து இங்கே அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. காராமணி பொரியல், then we have beautifully chilled water. கொஞ்சம் அழகா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி என்னோட அவுட்ஃபிட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
சோ நம்ம இப்ப டாப்ல இருக்கோம். டாப் வியூ வேற லெவல்ல இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ गाइस இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஈவினிங். அதுவும் இந்த மேல இந்த டெக்ல உட்காந்து பாக்குறது வந்து அப்பா டெக்ல இருந்து பாக்குறது வேற லெவல். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எல்லா ஈவினிங்ஸும் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே சுட சுட டீயும் பழம்பொடியும் ஸ்நாக்ஸா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டு இந்த இடத்துல உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா வேற லெவல் இருக்கு. இந்த ஸ்நாக்கோட பேர் வந்து பழம்பொரி. பழம்பொரி மீன்ஸ் நல்ல பழுத்த நேந்திரம் பழத்தை வந்து மாவில் முக்கி பஜ்ஜி மாதிரி சுட்டெடுப்பாங்க. இது வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியா சாப்பிட்டீங்கன்னா வந்து டெய்லி சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரட் ஸ்நாக் வந்து கேரளால. ஸோ கைஸ் நம்ம படகு வந்து ஒரு கரையோரமாக கட்டி போட்டிருக்கோம். ஏன்னா இந்த கடையில் வந்து மீன் ப்ரான்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம போய் வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லி இப்போ நான் போய் வாங்க போகிறேன். லாப்ஸ்டர் பச்சை கலராக இருக்கு. அம்மாடி எத்தே தட்டி கின்ஃபிஷ் வஞ்சிரம் சரிய ப்ரான்ஸ் குட்டி ப்ரான்ஸ் கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் கறிவி வாங்கிருக்கிறது ஒரு கிலோ பிரான்ஸ். கைஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த பிரிட்ஜ். அங்க வந்து ஒரு போட்டோ ஷூட் ஸ்பாட் இருக்கான். வாவ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனரியில. கைஸ் இப்ப நான் வந்து ஸ்பீட் போட்ல போறேன். இந்த பெரிய போட்ல இருந்து இறங்கி இந்த குட்டி போட்ல போறேன். ஸோ எனக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாக்கெட் மாட்டிட்டு நான் போக போறேன். நிறைய விஷயம் வைப்பாங்க. பட் வந்து நானும் அம்மாவும் இருக்கிறதுனால வந்து அவ்வளவு சாப்பிட மாட்டோம் சொல்லி ஃபுட் வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லி எங்களுக்கு வெறும் சிக்கன் கறியும் சப்பாத்தி மட்டும் போதும் சொல்லி அப்புறம் வாங்கின பிரான்ஸ் வந்து குக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இது வரைக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து என்ன பார்ப்போம். ஐயோ வெளியே இந்த சீனரி பாருங்க. இந்த சிட் அவுட்ல அப்படியே உட்காந்துட்டு வெளியே அப்படியே பார்க்கும் போது எப்படி வேற லெவல்ல இருக்கும். கைஸ் நைட் டைம்ல நம்ம இன்டீரியர் பாருங்க வேற லெவல்ல இருக்கா. போட்டு மாதிரியே தெரியல. ஐயோ வேற ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. வாவ் நம்மளோட சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட செஃப். மெனுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. பட் நான் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன் சொன்னதுனால நமக்காக லிமிட்டடா சூப்பரா செஞ்சிருக்காங்க. நம்ம சாப்பிடலாம். எஸ்
அப்படியே ப்ளூ ப்ளூவா செமையா இருக்குல்ல. இப்ப கொள்ளலாம். வேற லெவல் ப்ரான்ஸ். என்ன ஒன்னொன்னா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே அள்ளி போடுங்க. ஏ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்கப்பா, பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. Nice chicken gravy. So guys, this is time to sleep. I am going to sleep and waking up in the morning. காலையில இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், குட் நைட். நீங்க தூங்கு.